நம்ம இறந்த பிறகு என்ன ஆகும், எங்கே போவோங்கிற சந்தேகம் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும். நம்மளை விட்டுட்டு போன மனசுக்கு பிடிச்சவங்க வானத்தில் நம்மளை வரவேற்க காத்துட்ருப்பாங்களா, இல்லை ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக திரும்ப பறக்க போகிறோமா? புண்ணியம் செஞ்சவங்க சொர்க்கத்துக்கும் பாவம் செஞ்சவங்க நரகத்துக்கும் போவாங்கன்னு சொல்கிறது உண்மையா? சொர்க்கம் நரகம்னு ஒன்று இருக்கா? ஒருவேளை இதெல்லாம் பொய்யா இருக்குமோ? நம்ம செத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒருவர் இறக்கும்போது அவரோட உணர்வுக்கும் ஆன்மாக்கும் என்ன நடக்குதுன்னு யாராலையும் நிச்சயமாக சொல்ல முடியாது. நியூயார்க்கை சேர்ந்த டாக்டர் சாம் பர்னியா என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, நம்ம இறந்த பிறகும் நம்மோட கான்ஷியஸ்னஸ், அதாவது உணர்வுகள், அப்படியே தொடருமாம். இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறதுக்கு இதை ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க முடியுமா? நம்மோட உடல்ல இருந்து உயிர் போன பிறகும் நம்மோட கான்ஷியஸ்னஸ் தொடரும்னு சயின்ஸால ஆதாரம் தான் கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு ஆதாரம் கிடைச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? நம்ம உடம்பை விட்டு உயிர் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த ஆதாரத்தை தேடி தான் இந்த பதிவு. வாங்க மர்மம் அறிவோம். இறப்புனா என்னன்னு ஒரு டாக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா, ஒருவரோட இதய துடிப்பு எப்போ நிற்குதோ அவரை கிளினிக்கலி டெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இதயத்தால் ஆக்சிஜன் நிறைந்த ரத்தத்தையும் ஊட்டச்சத்துக்களையும் நம்ம உடம்போட மற்ற பகுதிக்கு பம்ப் பண்ண முடியாது. அதனால் உடம்பில் இருக்கிற உறுப்புகள், திசுக்களோட செயல்திறன் முடக்கப்படுது. இப்படி கிளினிக்கலி டெட்னு சொல்லப்படுறவங்கள சிபிஆர், டிஃபைப்ரலேட்டர்ஸ் போன்ற மருத்துவத்துறையின் முன்னேற்றங்களால் திரும்ப உயிரோடு கொண்டு வர முடியும். ஒருவரோட ஹார்ட் பீட் நின்னதுக்கப்புறம் அவரோட பிரெயின் டெத் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகவும் செயற்கையாக அவங்க இதயத்தில் அழுத்தம் தருவாங்க. அப்படி செய்யும் போது நின்று போன அந்த இதயம் திரும்ப செயல்பட ஆரம்பிக்கும். நம்மோட இதய துடிப்பு நின்னதுக்கப்புறம் கூட 5-10 நிமிஷங்கள் நம்ம மூளை வேலை செய்யும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரெயின் செல்ஸ் இறந்து பிரெயின் டேமேஜ் ஆகும்னு நம்பப்படுது. சமீபமாக நடந்த ஆராய்ச்சியில் இதய துடிப்பு நின்ன பிறகு 5-10 நிமிஷம் மூளை வேலை செய்யணும்னு சொல்றது உண்மையில்லை. இதுக்கு மாறாக ஒரு மனிதனுக்கு சில மணி நேரம், ஏன் சில நாட்கள் கூட மூளை வேலை செஞ்சிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா? கிளினிக்கலி டெட்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் கூட நம்ம மூளை வேலை செஞ்சிட்டு இருக்குன்னா அப்போ நம்ம கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மருத்துவ ஆய்வாளர்கள் இதை தான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, நாம் முதல்ல இருந்து வருவோம். கான்சியஸ்னஸ்னா என்ன? நம்ம உடம்புல அது எங்கே இருக்குது? நம்மோட கான்சியஸ்னஸ் தான் நம்மளை உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் நாம். உதாரணத்துக்கு, ஒரு பூனை கண்ணாடி முன்னாடி நின்று தன்னை புள்ளின்னு நினச்சிக்கிச்சான். நம்மளை பற்றி, நம்ம சுற்றி இருக்கவங்கள பற்றிய நம்மோட உணர்வுகள் தான் கான்சியஸ்னஸ்னு சொல்கிறாங்க. இந்த கான்சியஸ்னஸ்னு சொல்லப்படுற உணர்வுகள் நம்ம மூளையோட ஒரு பகுதியில் தான் இருக்குது. ஆனால் அது எந்த நரம்பு மண்டலத்தில் ஒளிஞ்சிட்ருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒருவேளை கான்சியஸ்னஸ்ங்கிறது நம்மளோட நரம்புகள் இடையே பாயிற எனர்ஜியாக கூட இருக்கலாம். நமக்கு ஒரு எண்ணம் எப்படி தோணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மோட மூளை எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் சிக்னல்ஸை நரம்பு செல்கள் மூலமாக அனுப்பும்போது தான் எண்ணங்கள் தோன்றுது. நம்மோட எண்ணங்களும் உணர்ச்சிகளும் ஒன்றோடு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கிறதால கண்டிப்பாக இந்த கான்சியஸ்னஸும் மூளையோட செல்ஸ் மற்றும் கெமிக்கல்ஸில் தான் இருக்கணும். அப்போ நம்ம பிரெயின் செல்ஸ் இருந்தால் கான்சியஸ்னஸும் இறந்துருமான்னு கேட்குறீங்களா? இதை தான் டாக்டர் சாம் பர்னியாவும் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காரு. நம்ம யாருன்னு நிர்ணயிக்கிற கான்சியஸ்னஸ், அதாவது நம்மோட உணர்ச்சிகள், ஒரு பிரெயின் செல்ல அடைச்சி வைக்கப்பட்டிருக்குமா, இல்லை அதுக்கு பல கோடி பிரெயின் செல்ஸ் தேவைப்படுமா? இப்படி நம்ம மூளையோட எந்த பகுதியிலிருந்து கான்சியஸ்னஸ் வருதுன்னு யோசிச்சு தலைவலிக்குதா? அப்போ எதையும் யோசிக்காம இந்த வீடியோவை பாருங்க. இதய துடிப்பு நின்னதுக்கப்புறம் என்ன ஆகும்? கான்சியஸ்னஸ் வெளியே வருமா? நாம் சயின்டிஃபிக்காக பேசுகிறதால கான்சியஸ்னஸ்னு சொல்கிறோம். இதையே ஸ்பிரிச்சுவலாக பேசினா அதை ஆன்மான்னு கூட சொல்லலாம். பல ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் கிளினிக்கலி டெட்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவரோட கான்சியஸ்னஸ் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அவரோட உடம்பை சுற்றிட்டு தான் இருக்குமா. அப்படின்னா இதய துடிப்பு நின்ன உடனேயே நாம் சாகிறது இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற மற்ற செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பின் ஒவ்வொரு உறுப்பாக செயலிழந்து கடைசியாக தான் மரணம் நிகழும். இந்த பீரியட் ஆஃப் டைமில் நம்மளை உயிர் பிழைக்க வைக்க முடியும். அது டாக்டர்ஸ் கையில் தான் இருக்குது. நிறைய பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் ஆர் கார்டியாக் அரெஸ்ட் வந்து
கிளினிக்கலாக டெட்டாக இருப்பாங்க. டாக்டர்ஸோட உதவியோட சாவோட கடைசி விளிம்பில் இருந்து உயிர் பிழைச்சி வந்திருப்பாங்க. டெக்னிக்கலாக பார்த்தா அவங்க எல்லாரும் இறந்த பிறகு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான். டாக்டர் சாம் பார்னியா ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகி திரும்ப உயிர் பிழைச்ச 140 பேரை இன்டர்வியூ பண்றாரு. இனிமே நீங்க பார்க்க போறது அந்த ஆய்வின் முடிவில் வெளிவந்த தகவல்களும் இறப்புக்கு பின் இன்னொரு வாழ்க்கை இருக்கான்னு நாம தேடிட்டு இருக்கிற ஆதாரமும் தான். ஒருத்தர் இறந்தாருன்னா அவரோட இதய துடிப்பு எப்ப நின்னுச்சு, எப்ப திரும்ப உயிர் வந்ததுன்னு தெரிய வாய்ப்பே இல்லை. ஆனா பல பேருக்கு தன்னோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் கூட அங்க என்ன நடந்துச்சுன்னு நினைவு இருந்திருக்கு. சில பேர் ஒரு வெள்ளை ஒளியை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆனதால மூளைக்கு ஆக்சிஜன் போலனாலும் அதனால நினைவுகளை உருவாக்கவும் முடியும், தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உணரவும் முடியும், பின் உயிர் வந்ததுக்கு அப்புறம் அதை ஞாபகப்படுத்திக்கவும் முடியும். ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆன பல பேர் ஒரு வெள்ளை ஒளியை பார்த்ததா சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அது மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றதுக்கான அனுபவமா இருக்கலாம். அடுத்த வாழ்க்கைக்கு போறதுக்கான முதல் படிதான் இந்த வெளிச்சம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ரூம்ல இருக்கிற டாக்டர்ஸும் நர்ஸும் அவரை பொழைக்க வைக்க முயற்சி பண்றாங்க. சிபிஆரோட உதவியில அவரு பொழைக்கிறாரு. ஆனா என்ன ஆச்சரியம்னா, அவரோட ஹார்ட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த ரூம்ல இருந்தவங்க என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்கன்னு அப்படியே சொல்லியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவரோட மூளையும் கான்சியஸ்னஸும் அவரோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகும் போதே ஸ்டாப் ஆகியிருந்தா அந்த ரூம்ல இருக்கவங்க பேசி இருக்கிறத அந்த பேஷண்ட் கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் தான், நம்ம பிரெயின் நம்மோட கான்சியஸ்னஸை அடுத்த வாழ்க்கைக்கு தயார்படுத்திட்டு இருக்கு. அடுத்த வாழ்க்கைங்கிறது அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை, அவங்களோட கான்சியஸ்னஸ் அடுத்த பாதையை நோக்கி பயணம் செய்யுது. அடுத்ததா உயிர் பிழைச்சவங்க சொல்றது என்னன்னா, இறந்து போன தன்னோட உறவினர்கள், நண்பர்கள் இல்லைனா ஏஞ்சல்ஸ் வந்து நமக்கு கைட் பண்றாங்க. சில பேர் இறந்து போன தன்னோட அப்பா தன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனதா சொல்லியிருக்காங்க. சில பேர் தன்னோட பாட்டியை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. 28 வயதான டேவிட் ஆர்மியில வேலை செஞ்சாரு. ஒரு தாக்குதல்ல அடிபட்டு உயிருக்கு போராடிய நிலையில ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுறாரு. அவர் 20 நிமிஷம் இதய துடிப்பு இல்லாமல் இருந்திருக்காரு. அந்த ரூம்ல இருந்த டாக்டர்ஸும் நர்ஸும் அவரை உயிரோடு கொண்டு வர போராடிட்டு இருந்தாங்க. தன்னோட இதய துடிப்பு இல்லாத அந்த 20 நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு. கண்ணை திறந்து பார்க்கும்போது என் உடம்புல இதுக்கு முன்னாடி இருந்த எந்த வலியுமே நான் உணரலை. ரொம்ப புத்துணர்ச்சியா, அமைதியா, எந்த வலியுமே இல்லாமல் லேசாக உணர ஆரம்பித்தேன். எனக்கு ஒரு இசை கேட்டது, அது கேட்கறதுக்கு தேவகான மாதிரி இருந்தது. அந்த இசை வந்த இடத்த தேடி நான் நடக்க ஆரம்பித்தேன். என்னோட எதிரில் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், அதை நோக்கி நான் இழுக்கப்பட்டேன். அப்போ திடீர்னு என் கையை யாரோ பிடிச்சாங்க. அவங்க என் பக்கத்தில் தான் இருந்தாங்க, ஆனால் அது யாருன்னு பார்க்க முடியல. அவங்க என்னை அந்த வெளிச்சத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதை கடந்து வந்ததும் ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு காட்சியை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. என்னோட இடது பக்கத்தில் பெரிய மரங்கள் இருந்தது. பூலோகத்தில் அந்த மாதிரி மரங்கள் இருக்கிறதா எனக்கு தோணலை. வலது பக்கம் வண்ண வண்ண மலர்கள், புற்கள் நிறைஞ்சிருந்தது. அது என்னோட இடுப்பு உயரத்துக்கு இருந்தது. என்னை கூட்டிகிட்டு வந்தவங்க அப்போ என் கூட இல்லை. நான் முன்னோக்கி நடந்தேன். நான் பின்னாடி மட்டும் திரும்பி பார்க்கல, ஏன்னா நான் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு என் மண்டைக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தது. ஒரு அழகான காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தேன். என்னை சுற்றி நல்ல வாசனை வந்தது. நான் குழந்தையாக பிறந்ததுலேருந்து 28 வயசில் சாகுற வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளும் என் கண்முன்ன தெரிஞ்சது. இனிப்பான கசப்பான நிமிடங்கள். என்னால் அதை ஏற்றுக்க மட்டும்தான் முடிஞ்சது. இதை நான் பண்ணலன்னு வாதாட முடியலை. எனக்கான நேரம் வந்துடுச்சுன்னு நான் உணர ஆரம்பித்தேன். எனக்கு முன்னாடி ஒரு பெரிய மேகம் தெரிஞ்சது. அதிலிருந்து ஒரு கை வெளியே வந்தது. அந்த கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் என்னோட கையை கொடுக்க போனேன். அப்போ ஒரு குரல் கேட்டது, இது உன்னோட நேரம் இல்லை, நீ திரும்ப போ, உனக்கு பூமியில் செய்ய நிறைய வேலை இருக்குன்னு சொன்னது. அடுத்த நிமிஷம் நான் கண் திறந்து பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருந்தேன். என் உடம்பு முழுக்க வெளியே உணர்ந்தேன். என்னோட உடம்பு மேலே கிளினிக்கலி டெட் ஃபார் 20 minutes ஒரு போர்டு இருந்தது. டாக்டர்ஸ் என்னை திரும்ப உயிரோடு கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொன்னாங்க. ஆமாம், எனக்கு திரும்பி வரவே மனசில்லை. அந்த மாதிரி ஒரு மன அமைதியை என் வாழ்நாளில் நான் அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இது டேவிட்டோட தனிப்பட்ட அனுபவம். இப்படி இறந்து போய் சிபிஆரோட உதவியோட உயிர் பிழைச்சவங்க சொன்னதுலேருந்து தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது.
சில வினோதமான சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. சில பேர் தன்னோட உடம்பை விட்டு வெளியே வந்து தனக்கு நடந்த ஆபரேஷனை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஏன் டாக்டர் என்னென்ன பேசுறாருன்னு கூட துல்லியமா சொல்லியிருக்காங்க. கிளினிக்கலி டெட்னு சொல்லப்பட்டவரால எப்படி இதெல்லாம் கவனிக்க முடியுதுன்னு நமக்கு தெரியல. இதுக்கும் கான்சியஸ்னஸ்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒருவர் இறந்த பிறகு அவரோட கான்சியஸ்னஸ் எனர்ஜியா வெளியே வருது. இது நம்ப முடியாம இருக்கலாம், ஆனா உண்மை. தன்னோட உடம்பை விட்டு வெளியே வந்த கான்சியஸ்னஸால எப்படி வெளியே நடக்கிறத கவனிக்க முடியுதுங்கிற கேள்விக்கு இன்னும் தெளிவான விளக்கங்கள் யாராலையும் கொடுக்க முடியல. இது சில பகுதியில வசிக்கிறவங்க இல்லனா சில வயதுல உள்ள மக்களுக்கு தான் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இந்த உலகத்துல உள்ள எல்லாருக்கும் பொதுவானதுதான் இந்த அனுபவம். இதை பத்தி நிறைய ஆய்வு செஞ்சதுல ஆஃப்டர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைன்னு தெரிய வருது. ஒருத்தரோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் தனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு அந்த ரூமோட கார்னர்ல இருந்த சீலிங்ல இருந்து தன் கூட வரும்படி கூப்பிட்டு இருக்காங்க. நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல. அவரு தன்னோட உடம்பை விட்டு மேல போயிருக்காரு. நர்ஸ் அவங்களுக்கு சிபிஆர் கொடுத்துட்டு இருந்தாங்க. டாக்டர் ஆக்சிஜன் மாஸ்கை எடுத்து மூக்கில் வச்சதும் இவர் திரும்ப உடம்புக்குள்ளே போயிட்டு தான் சொல்கிறாரு. இன்னும் சில பேர் ஒரு பிளாக் ஹோல் நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சில பேருக்கு ஒரு கோரமான உருவம் தன்னை இழுத்துக்கிட்டு போக பார்த்ததாகவும் அதுக்குள்ள அதிர்ஷ்டவசமாக தனக்கு உயிர் வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. யமதர்மன் பாச கயிற்றை போட்டு இழுக்கிறது, ஏஞ்சல் வந்து கூட்டிகிட்டு போகிறதுன்னு ஒவ்வொருவரோட மதத்தை பொறுத்து இது வேறுபடுது. இறந்த பிறகு வேற வாழ்க்கை இருக்குங்கிறத நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் நம்ம இறந்த பிறகு கான்ஷியஸ்னஸ் அப்படியே இருக்கும்னு சொல்றதுக்கு சயின்டிஸ்ட் கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இப்படி மரணத்தை எதிர்கொண்டு வந்தவங்க சொன்னதுல இருந்து நம்ம கிளினிக்கலி டெட் ஆனதுக்கு அப்புறம் ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. நம்மோட மூளை நம்மோட உணர்வுகளை அடுத்த பாதையை நோக்கி பயணம் செய்ய வைக்குது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே இதுக்கான ஆதாரம் தான். அப்ப நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டா பார்க்கவே பிரமிப்ப கொடுக்கிற இன்னொரு உலகத்துல இனிமையான இசையிலையும் பூக்களோட வாசனையிலையும் எந்த வழியும் இல்லாம எந்த கவலையும் இல்லாம முழு மன அமைதியோட சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனா நம்ம இறப்பு நம்மோட கான்சியஸ்னஸ்க்கு முடிவா இருக்காதுன்னு மட்டும் தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னா மர்மம் அறிவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் காணலாம். நன்றி.